ஹாய், வெல்கம் டு ஜேவனிஷ் ஹோம். இன்னைக்கு மிக்ஸ் வெஜிடபிள் கறி, புளி ஊத்தின காய்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தவால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் அஞ்சு போட்டுக்கலாம். பூண்டு ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இதுல தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இது பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேங்காய் கால் கப்பு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை வந்து அரைச்சு வச்சுக்கோங்க தனியா. ஒரு தவால ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரியை விட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதில் பூண்டு பத்து பூண்டு அளவுக்கு போட்டு அதையும் வறுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகள், இன்னைக்கு நான் வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பாவக்காய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வாழைக்காய், நீங்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் வேக வச்ச நிலக்கடலை, இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் தோல் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்க. இதுல ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சு அந்த தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்தி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. இது வந்து பாத்திரத்துல போட்டு கொதிக்க விட்டாலும் ஓகே. இப்ப வந்து காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னா, சாஃப்டா வெந்துருச்சு உங்களுக்கு. இப்ப அரைச்சு வச்சு மசாலாவை இதுல போட்டுக்கலாம். மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா காய்கறி எல்லாம் வெந்துருச்சு, அதனால மூடி எல்லாம் போட வேண்டாம். இதுல மெலிசா நறுக்கல தேங்காய், இது எக்ஸ்ட்ரா கிக் கொடுக்கும் குழம்புக்கு. சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால தேங்காய் போட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அஞ்சு நிமிஷம் போதும். குழம்பு கொதிச்சிருச்சு, மல்லித்தூள் போட்டு இறக்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை.